நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ், வெயிட் கெயின் எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றியும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை, நம்ம கமல் நேச்சுரல்ஸோட கஸ்டமர்ஸ் சொல்ல போகிறாங்க. நீங்களே டைரெக்டாக கேட்டு அது மாதிரி இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் டெய்லியுமே ஃபீட்பேக்ஸ் நான் அப்டேட் பண்ணுவேன். அதை வந்து பாருங்க, அப்படி கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக சூப்பராக இருக்கு ஃபேஸ் பிரைட்னஸ், சீரியஸாக சொல்கிறேன் அது அப்படியே குறையவே இல்லை. அவங்க ஆஃபீஸ்லாம் வந்துட்டு ஏ நம்ம ஸ்கின்ல நம்ம பண்ணுற நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம் மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். என் பொண்ணு அந்த பாத் பவுடர் போட்டு குளிப்பாட்டினா நேற்று ஃபர்ஸ்ட்டு அப்போ நான் மார்னிங் நேற்று ஒரு 11:00 குளிப்பாட்டினேன். நேற்று குளிப்பாட்டினதுலேருந்து இப்போ வர என் பொண்ணுக்கு ஃபேஸ் தண்ணி வச்சு நல்லா தொடச்சு விட்டேன். இருந்தாலுமே அந்த நேற்று குளிப்பாட்டின எஃபெக்ட், அந்த ஃபேஸ் பிரைட்னஸ், சீரியஸாக சொல்கிறேன் அது அப்படியே குறையவே இல்லை. அவள் ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸ் பாத் பவுடர் தான் போட்ட ஃபேஸ்க்கும், இதுக்கு முன்னாடி நான் மாமா எர்த்தோட ஃபேஸ் வாஷ் தான் அவளுக்கு போட்டுவிடுவேன், சாரி பாடி வாஷ் தான் அவளுக்கு போட்டுவிடுவேன். பட் அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் நேரத்தில் இருக்கும், பட் அது கொஞ்சம் 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 டல் ஆகிடும். பட் ஆனால் உங்கள் ப்ராடக்ட்டில் வந்துட்டு நான் நேற்று போட்ட பாத் பவுடர் இப்போ வர அவள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது, ஒரு க்ளோவாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சுப்பா பாத் பவுடர், வேற லெவல், சூப்பராக இருந்துச்சு. ஒரு அந்த ஷைனிங்கும் அப்படியே கலந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுப்பா அந்த பாத் பவுடர். தேங்க்யூ வெரி மச் மேம். நான் வந்து உங்ககிட்ட டேன் ரிமூவல் பவுடர் வாங்கியிருந்தேன், நான் 2 times யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இப்போ என்னோடய பையனுக்கு நான் கண்டினியூஸாக 1 week யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்கும் மேம். நான் உங்ககிட்ட நேற்றுலேயும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸ்கின் நல்லா க்ளோவாக அப்படி கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் மேம், சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டே யங் ஆயில் வந்து ஃபீலிங் சம் யூனிக் டெக்ஸ்சர், அது என்னன்னு எனக்கு லைக் ஐ குடன்ட் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் அந்த அரோமா வந்து இட்ஸ் குட், அது வந்து ஒரு மாதிரி தின் லேயராக இருக்கிற மாதிரி இருக்குது, லைக் இட் இஸ் மோர் தென் ஆயில், அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. உங்கள் கிரேப் ஆயில் போன டைம் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணேன், நல்லா ஷைனிங்காக இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அக்கா கூட கேட்டாங்க என்ன நல்லா முகம் பளிச்சு நான் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஃபின்ஸில் புளி புளியாக பிம்பிள்ஸ் எல்லாம் நிறையா வரும், ஒயிட் ஒயிட்டாக இருக்கும், அதெல்லாம் இப்போ வரதில்ல. நல்லா இருக்கு உங்கள் ப்ராடக்ட்ஸ், தேங்க்ஸ். லிப் பாம் வந்து உங்களோட லிப் பாம் இட்ஸ் வெரி யூனிக், லைக் இதுக்கு முன்னாடி இவ்வளோ டாப் பிராண்ட்ஸ் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணாலுமே இட் பிகம் ஸோ ஒரு சிலிக்கான் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், லைக் அவ்வளோ ஒரு வேக்ஸியாக, ஐ மீன் ஐ டோன்ட் லைக் தட். பட் உங்களோட வந்து இருக்கிறதே தெரியல, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது உங்களோட லிப் பாம், தட் இஸ் வெரி யூனிக் சிஸ்டர். உங்களோட ஹேர்லேயும் நல்லாயிருக்கும் சிஸ்டர், சூப்பராக இருக்குது, நல்லா நல்ல பிளாக்காக நம்ம ஹேர் கலருக்கே சூப்பராக இருக்குது. இந்த பிஃபோர் ஃபோட்டோ வந்து நான் 4 days முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, இது இப்போ ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் ஆகி உங்களுக்கு அனுப்புறேன்ல, இப்போ நான் எடுத்த ஃபோட்டோ. நான் இது வரைக்கும் நான் 2 times கொலாஜின் பவுடர் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்தது அன்னைக்கு நைட் போட்டேனாலும் அதுக்கப்புறம் மறுநாள் போட்டேன், 2 days தான் ஆச்சு எனக்கு வந்து. 2 days 2 times குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணிட்டு, குங்குமாதி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டேயிங் கொலாஜ் போட்டேன் வாஷ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி போட்டால் எனக்கு அந்த போஸ்ட் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது, அந்த ஒரு மாதிரி ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அங்கே அந்த டாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம். மேம் நான் தஞ்சாவூர்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்ல மேம், க்ளோயிங் பவுடர் சூப்பராக இருக்குது மேம், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேம் இது மாதிரின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன், செமையாக இருக்குது மேம். போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண உடனே நல்லா பிரைட்டாக இருக்குது மேம். வீட்டில் அம்மா கூட கேட்டாங்க முன்ன என்ன பண்ணேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரைட் ஆகிடுச்சு ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இனிமேல் இன்னுமே உங்கள் ப்ராடக்ட்ஸ் மாறிடலான் இருக்கேன் மேம், சூப்பராக இருக்குது மேம். ஸ்க்ரப்பு வந்து அதுக்கு மேலே இருக்குது மேம். நீங்கள் தேங்க்யூ சொல்லக்கூடாது, நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். உங்களை பார்க்காதவங்களாம், உங்களோட ப்ராடக்ட் பற்றி தெரியாதவங்களாம் வெரி அன்லக்கி பர்சன் தான் நான் சொல்லுவேன், தெரிஞ்சவங்களாம் லக்கியஸ்ட் பர்சன், அதில் நானும் ஒரு. 2 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்டே ஃப்ரெஷ் பவுடரு, க்ளோவிங் பவுடர் ஃபஸ்ட்டு செட் ஆகவே இல்லை, ஆகலையே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன் நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது, பவுடர் க்ரீம் எதுவுமே போடலை ஃபேஸ், சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போட்டு வச்சு அப்படியே கிளம்புனது தான், சூப்பராக இருக்குது. எல்லாருமே அழகாக கலகாரங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. உங்களோட வேலைட்டி எல்லாமே செம்மையாக இருக்குது, செம்ம ரிசல்ட் கொடுக்கு, சூப்பராக இருக்குது சிஸ்டர், சொல்கிறதுக்கு வார்த்தை யாருக்குமே வரமாட்டேங்குது. எல்லாத்தையும் எதிர்ப்பு எல்லாரும் பேசுகிறதுக்கு கடைசி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படி தான். நான் குக்குமர் ஆயில் யூஸ் பண்ணேன், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்லா பிரைட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மார்னிங் ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட நார்மலாக பிளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணும்போது எனக்கு சொல்ல தெரியல, ஒரு ஷைனியாக அந்த க்ளோ ஆகிற ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணால் கூட ஃபேஸ் நல்லாயிருக்கு. போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம், நம்ம இவ்வளோ ஆயில் நானும் இப்போ உங்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆயில் வாங்கிட்டேன், போதும் ஸ்கின் கேர் இதோட போதும் முடிச்சிக்கலாம், நம்ம இதை மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசல்ட் கொடுக்க கொடுக்க இன்னும் நம்ம நிறையா வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக தான் இருக்கே ஒழிஞ்சு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. இப்போ ரோஸ் அந்த ரோஸ் ஃப்ரெஷ் ஆயில் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுக்கேன், எனக்கு நாளைக்கு வந்துடும் சொல்லியிருக்கீங்க, ஓகே அது நான் யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்கிறேன்.
இன்னும் அடுத்து வந்து இந்த ஸ்கின் 16 அந்த கஸ்டமைஸ் ஆயில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு வாங்கியிருக்க ஆயிலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸ்கின் 16 தான். அந்த ஃபேஸ் டைட்டனிங் ஆகட்டும், க்ளோயிங் ஆகட்டும், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நிறைய காசு செலவு பண்ணிட்டுருக்கா. கடைசியில் தான் இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பர். உங்களோட இந்த ஒர்க் வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நம்மள மாதிரி ஸ்கின் ரொம்ப பியூட்டி கான்செப்ட் உள்ளவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அது எது வந்து நமக்கு நல்லாவும் இருக்குது ஸ்கின் அப்படிங்கும்போது நீங்கள் நிறையா பேத்துக்கு உங்களால் வந்து ஒரு பெனிஃபிட் ஆவாங்கல்ல. அதனால் ரொம்ப வருஷத்துக்கு உங்களோட அந்த பணி வந்து தொடரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பேசுகிறேன். உங்களுக்கு கேட்க கூட டைம் இருக்கோ என்ன தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களை கட்டி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு. என் ஹஸ்பண்டு கூட இன்றைக்கி உங்கள் மாதிரி ஆகி மார்னிங் போட்டு விட்டேன். நல்லாயிருக்கு அவர் ஸ்கின். அவர் வெயில் போகிறனால லைட்டாக டேன் ஆயிப்பார். இது போடவும் அந்த நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அவரோட ஸ்கின். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு ஏ நம்ம ஸ்கின்ல நம்ம பண்ணுற நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. ஐ ஆம் சோ ஹாப்பி. தேங்க்ஸ். ஹாய் மேம், என் பொண்ணுக்கு வந்து பாத் பவுடர் போட்டு குளிக்க வச்சேன். அவளுக்கு இந்த ரெண்டு ஷோல்டர்லேயும் வந்துட்டு அந்த பிளாக் வந்து நிறைய இருக்கும். அந்த கருப்பு வந்து ஃபுல்லாக அப்படியே படர்ந்து ஒரு திட்டு மாதிரி டேன் மாதிரி இருக்கும். நான் செட்டாஃபில் சோப்லேருந்து எல்லா சோப்பு டெடி பேர் வரை எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அவளுக்கு அந்த பிளாக் வந்து சுத்தமாக எடுக்கவே கிடையாது. நூறு பேர் வந்து அந்த நலுங்கு மாவு நானே வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சு பார்த்தேன். பாதாம் பவுடர் எல்லாம் போட்டு பாதாம் அதெல்லாம் சுத்தமாக எடுக்கல. பாத் பவுடர் அதனால ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருந்தது. அது அப்படியே அவளோட அந்த டேன் இருக்கிற இடத்துல அது ரிமூவ் ஆகும் எதிர்பார்க்கவே இல்லை. அவளோட பாத் பவுடர் அவ்வளோ மேஜிக்னு எல்லாரும் மேஜிக் மேஜிக்னாங்க. உண்மையாகவே உங்கள் கைக்காக மேஜிக் தான் இருக்குது. ஆசஸ் நான் பவுன டேர் ரிமூவல் பவுடர் யூஸ் பண்ணேன். இட்ஸ் ரியலி அமேசிங். அந்த ரிசல்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி குட். எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் ஆல்சோ பொறி பொறி பவுடரும் வந்து நான் இங்கே சொன்ன மாதிரி தொடர்ந்து 3 days வந்து 3 times யூஸ் பண்ணேன். எனக்கு இப்போ ஓரளவுக்கு பொறி பொறி இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருக்குது. எங்கோலாஜன் பிரைட்னிங் பேசி பவுடர் இப்போ மூணுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை விட ரொம்ப டார்க்காக தான் மேம் நான் இருந்தேன். இப்போ வந்து ஸ்கின் கலர் பூஸ்டர் ட்விங்கிள் பிரைட் டோன்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஃபேஸ் அப்படின்ட்டு என் ரிலேஷனில் நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பிளாக்காக இருக்கேன் அப்படின்ட்டு இது ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேக் போட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவருக்குமே அவர் வெளியில் பயங்கரமாக சுற்றுறதுனால நல்லா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளோ நல்லா கொடுக்குது. ஃபர்ஸ்ட் டைமே நான் இப்படி ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கல. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி இல்லை குளிச்சுட்டு வந்தால் மட்டும் என்னோட ஃபேஸ் ஒரு 2 minutes நல்லா நல்லா இருக்கும். அதாவது எப்போ தான் ஃபேஸ் டல்லாகவே இருக்கும் அடிக்கடி கண்ணாடி பார்த்து நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மிட் நைட்டில் கூட எழுந்து நான் என்னோட ஃபேஸை பார்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கா. ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என் ஸ்கின் வந்து இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது. நான் கண்டிப்பாக நான் திருப்பி உங்ககிட்ட நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவேன். நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குக்கா. அக்கா என்ன ஒரு மேஜிக் உங்கள் பொறி பொறி பவுடர் உண்மைக்குமே காவுது. ஒரு 1.5 months எனக்கு ரொம்பவே ஃபுல்லாக வந்துட்டு பொறி பொறியாக அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் நிறைய மெடிசன்ஸ் அது இதுன்னு டாக்டர்கிட்டலாம் போய் கன்சல்ட் பண்ணி நிறைய பார்த்தேன். எதுக்குமே சரியாகலை. ஆனால் வந்துட்டு உங்கள் பொறி பொறி பவுடர் வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணுறேன். 3 வேளை நீங்கள் சொன்ன மாதிரி 3 நேரம் போடுறேன். சரியான ரிசல்ட்டுக்கா 2 நாள் எங்கே போச்சுன்னே தெரில. செம்ம ரிசல்ட்டுக்கா செம்ம எனக்கே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 நாள் சொன்னதுக்கு அப்புறமா தான் 2 நாள் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் இது போட்டேன். லிப்பம் வாங்கி யூஸ் பண்ணேன்டா. சூப்பராக இருக்குது. நல்ல ரிசல்ட்டு. சூப்பராக இருக்குது. எப்பவுமே தோல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் பணியில். நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ரிசல்ட்டு. தேங்க்ஸ்டா. க்ரீன் ஆயிலும் சூப்பராக இருக்குது. லிப்பமும் சூப்பராக இருக்குது. பிளாக் நெக்லாம் வந்து வெயிலில் வந்து கேர் பண்ணாதனால கருப்பாக தான் இருக்கும். இப்போ நான் ஃபேஸில் உங்கள் ஆயில் வந்து நான் ஃபேஸில் போட்டுட்ருக்கேன். அதுக்கே வந்து என்னோடய பேக் நெக்கில் இருக்க கருப்பு குறையுது. ஒருவேளை அந்த எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இறங்குறனால என்னன்னு தெரியல. பேக் நெக்கில் இருக்கிற பிளாக்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்லாயிருக்கு. சொன்னாப்பில் இது வந்து ஆயில் உடம்புக்கும் நல்லது. நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இறங்கினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி யோசிக்கிறேன். பாத் பவுடர் சூப்பர்க்கா. சொல்ல வார்த்தையே இல்லை. செம்ம பிரைட்னஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரு டேன் ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குது. செம்மக்கா. நீங்கள் ஹோம் மேட் டாக்டர் தான் நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ அக்கா, நேற்று ரெட் ஒயின் சோப் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத் பவுடருமே நீங்கள் சொன்ன மாதிரி காய்ச்சின பாலில் நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரைனஸ் எல்லாமே நல்லா போச்சு. குளிச்சுட்டு வரும்போது இவ்வளோ நாள் எவ்வளோ ட்ரையாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். மார்னிங் எஸ் எஸ் வெரி குட் ப்ராடக்ட். செம்ம இன்னும் சொல்கிறதுக்கு. அதாவது என்ன சொல்லனா, ஒரு 3 days வந்து நான் ஹோல் நைட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டேன். 1 or 2 days நடுவில் கேப் போட்டேன். திருப்பி வந்து மார்னிங் ஞாபகம் வந்தோடனே என்ன செஞ்சேன்னா, ட்விங்கிள் பிரைட் டோன் ஆயில் இருக்குல்ல, அதுவும் இந்த ஸ்கின் 16 மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 1 hour விட்டுட்டு வாஷ் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனே தெரியல. நல்லா ஸ்கின் வந்து ஒரு நம்ம வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொஞ்சம் க்ளோவாக எங்கே இருந்திருக்கோம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேஸ்க்கு போட்டுட்டு சும்மா ரிமாரி கொஞ்சம் பேக் இருந்ததா என்ன பண்ண, சும்மா எல்லா பவுடருமே வந்து மிக்ஸ் பண்ணேன். பண்ணிவிட்டு அந்த டேன் ரிமூவல் பவுடரு, அப்புறம் ஆலி ஸ்கின் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர், க்ளோவிங் பவுடர், ஸ்டே ஃப்ரெஷ்ஷு எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணேன். பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்ததை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டேன்க்கா. சும்மா 1 side தான் போட்டு வாஷ் பண்ணி பார்த்தா செம்ம பிரைட்டு.
நம்மளோட சோப்பு தான் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஆயில் போகிறதுக்கு. ஃபேஸ் வாஷ்னு எனக்கு எது போடணும், ட்ரை ஸ்கினுக்கு எது எது செட் ஆகும்னு எனக்கு தெரியல. தேவையில்லாமல் ஏதாச்சும் வாங்கி போட்டு ஃபேஸ் பாலா போயிடணும். இப்போ தான் ஓரளவு உங்கள்கிட்ட வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே போட போய் என்னோட ஸ்கின் ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானும் எல்லாருமே அழகாக இருக்குங்க, இப்போ அழகாக வர அழகாக வரான்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே எல்லாமே உங்களை தான் மேம் வந்து சேரும் கண்டிப்பாக சிஸ்டர். நீங்கள் தான் இருக்குது உங்களுக்கு காரணமே. எல்லா பொண்ணுங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நீங்கள் கிடச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் மேலும் 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 வளரணும். அதுக்கு நாங்களும் எப்பயும் போல ரெகுலர் கஸ்டமராக வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். உங்கள்கிட்ட தான் நீங்கள் ரெகுலராக வாங்குவோம். மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணிடா, ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. வெயிலில் போயிட்டு பழைய ஸ்கின் நமக்கு வராது போலேயே நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒயின் யூஸ் பண்ண ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல மேம். ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக, அவ்வளோ பிரைட்னிங், அவ்வளோ சாஃப்டாக செம்மையாக இருக்குது மேம். என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ என்னோடய ரெண்டு பசங்களுக்குமே, என்னோட பொண்ணு, என்னோட பையனுக்கு, ரெண்டு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவங்க ஸ்கின்னு நல்லா பிரைட்னஸாக செம்மையாக இருக்கும் மேம். கிளியர் ஸ்கின் பவுடர் நான் ஒரு 3 days தான் போகிறேன். நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது மேம், சூப்பராக இருக்குது. எனக்கு ஈ ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா பிளாக் ஆகுது, நல்லா அந்த இடத்துல வந்து க்ரோத்தும் இருக்குது. அது எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பாத் பவுடர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு நல்லாயிருக்கு. அதுவும் உண்மைக்குமே அது செம்ம சூப்பராக இருக்குது பாத் பவுடரு. இப்போ வந்து ஸ்கின் கேர் கிட்டுங்க சிஸ்டர், வெயிட் லாஸ் ட்ரிங்க் தீர்ந்துருச்சு. இப்போ வெயிட் செக் பண்ண ஸ்டார்டிங்க்கும் இப்போயும் 2 kg குறைஞ்சிருக்குங்க சிஸ்டர். எவ்வளோ முடி கொட்டுது இல்லை ஸ்டாப் ஆகுதான்னு தெரியணுங்கிறதுக்காகவே சேர்த்து வச்சேன். 1 month இவ்வளோ முடி கொடுத்து டெய்லி இவ்வளோ கொட்டினது மொத்தம். அப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கம்பெனி நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 1 month தான் யூஸ் பண்ணேன், ஃபுல்லாக இந்த அளவுக்கு தான் முடி கொட்டுது. அவங்களோட ஹேர் கேர் ட்ரிங்க்கும் சரி, ஸ்கின் கேர் ட்ரிங்க்கும் சரி சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படியே டோட்டலாக எனக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப 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 தேங்க்யூக்கா. உங்கள் கையில் மேஜிக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். செம்ம டேலண்ட் பர்சன்க்கா நீங்கள். உங்களோட ப்ராடக்ட் கண்டினியூவாக எங்களுக்கு கிடைக்கணுக்கா. ஹாய் சிஸ்டர், நான் வந்து உங்கள்கிட்ட கிளியர் ஸ்கின் பவுடர் அந்த பொறி பொறி பவுடர் வாங்கினேன். இப்போ கிளியர் ஸ்கின் பவுடர் பொறி பொறி ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால பிம்பிள்ஸ் வர்றது நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா இருக்குது. என்னோட பையன் மேம் ஆரஞ்ச் ஆயில் ஸ்மெல் சூப்பராக இருக்குது, அப்படியே பார்க்கும்போது எடுத்து குடிச்சிடமான வருது. அது போட்டோன்னா நல்லா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக உடனே கேக் தெரியுது மேம். ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக. அப்புறம் அந்த இது கொடுத்தீங்க பார்த்தீங்களா, CNCN ஃபேஸ் வாஷ் பவுடர்னு சொல்லிட்டு, அது சூப்பராக இருக்குது மேம். நல்லா அது போடுறதே தெரிய மாட்டேங்குது. போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ் லுக்காக சூப்பராக இருக்கும் மேம். மேம் குங்குமாதி ஆயிலும் ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம். என்னோட ஸ்கின் நல்லா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சோப்பு செம்ம, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும். சோப்பு சூப்பராக இருக்குதுக்கா. எனக்கு எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் குளிச்ச உடனே இந்த வெள்ளை வெளியே ஒரு மாதிரியே வரும். ஆனால் அந்த சோப்பு போட்டு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரல. சூப்பராக சைனிங் அழகாக இருக்குது ரெட்வைன் சோப்பு. ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கணும். நான் இன்னைக்கு மார்னிங் கூட அதை போட்டு தான் வந்து இது பண்ணேன். ஆனால் நல்லா ஃபேஸ் நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. ஸ்கின் 16 நான் எதிர்பார்க்கவே இல்லை, செமையாக இருக்குது. ஒரு ஆயில் என்ன செஞ்சுட்டு போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு டவுட்டில் தான் உங்ககிட்ட வாங்கினேன் வச்சுக்கோங்களேன். சரி நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு வாங்கினேன். ஒன்றும் இல்லை, நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிட்டு இந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணலை. ஸ்கின் 16 ஆயில் போட்டேன். 1 hour கழிச்சு அதுக்கு மேலே ஒயின் ஆயில் கொஞ்சம் போல் நேற்று அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்க போகும்போது ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணலை. எனக்கு நல்லா அந்த மூக்கு கிட்ட சைடில் இருக்கிறல்லாம் அந்த ஒரு மாதிரி தோல் சூழ்பம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னொன்று ஸ்கின் வந்து நான் ஒரு மாதிரி சேகிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அது இல்லை. நான் எனக்கு கொடுத்து பார்க்கவே என் ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த கழுத்தில் இருக்க டேன்லாம் இல்லைப்பா. நேற்று ஈவினிங் வந்து 1 time வந்து ஸ்க்ரப் லைட்டாக தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்கின் கலர் பூஸ்டர் யூஸ் பண்ணேன். அப்போ மறுபடியும் அதான் பேக் போட்டேன், ஸ்கின் கலர் பூஸ்டர் பேக் தான் போட்டேன். ஆனால் நல்லா பிரைட்டாக இருக்குது, எனக்கு மதியமே நல்லா பிரைட்டாக தெரிஞ்சது ஃபேஸு. ஹாய் மேம், டுடே தான் ஷாம்பு யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்குது. நல்லா சில்கியாக ஷைனியாக நல்லா இருக்குது. இந்த க்ரீன் ஆயில் ரெட் ஆயில் தடவை மேம். அதை விட இந்த ஹேர் மாஸ்க் போட்டதும் 1 time 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கொஞ்சம் கூட ஹேர் வந்து கொட்டவே இல்லை. க்ரீன் ஆயில் ரெட் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு மினில் பயங்கரமாக கொட்டும். அது 2 hours யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ மாஸ்க் போட்டதுமே சுத்தமாக ஒரு 2 hairs தான் அப்போ லாஸ் ஆகுது. அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது ஹேர் மாஸ்க். தேங்க்யூ மேம். மேம் உங்களோட சோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த 2 soaps ரொம்ப நல்லா இருக்கு மேம். மேம் இந்த ஃபெஸ்டிவல் டிஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தீங்களா, நல்லா இருக்கு. அது நேற்று நைட்டு ஃப்ரீ கிட் ஒன்று கொடுத்துருந்தீங்களா, நேற்று நைட்டு நல்லா ஏபிசி ஆயில் அரை ஊற வச்சுட்டு அதை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா அந்த நீங்கள் கொடுத்த அந்த பிளிஷ் அந்த பவுடர் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தேன். நல்லா போட்ட உடனே 5 minutes ஸ்கின் வந்து டைட்டன் ஆகிற ஃபீல் வருது. நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃபீல். 3 days நான் உங்களோட ஈ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஐப்ரோஸ் ஐலாஷில் வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆயிருக்கு. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கி பர்பிள் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்தளவுக்கு க்ரோத் இல்லை. உங்கள் ப்ராடக்ட் வந்து இப்போ ஜஸ்ட் 3 days எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இன்னொன்று அந்த கொலாஜன் பவுடர் வந்துட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் மாதிரி லைட்டாக கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. முகம் நல்லா ஃபேஸ் வலுவலுன்ட்டு நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லா ஃபேர் டோனாகவும் தெரியுது. மேம் ஃபேஸ்லேருந்து அந்த பருப்பருப்பெல்லாம் வந்து 90% வந்து ரிமூவ் ஆகிடுச்சுங்க மேம். போர்ஸும் லைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சுங்க மேம். மேம் நம்ம பேட் யூஸ் பண்ணுறது மாஸ்க் லைட்டாக தான் இருக்குது, உங்களுக்கு போட்டதும் நல்லா குறைஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அதனால் நீங்களே பார்த்து எது நல்லாயிருக்குமோ அதை பார்த்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. எனக்கு ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா?
வெயிட் லாஸ் கீ, வெயிட் லாஸ் ட்ரிங்க் அண்ட் பயோட்டின் ப்ரோட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். 1 வீக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடியில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோட பாடி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தேங்க்ஸ் சிஸ்டர். 16 ஆயில் நல்லா இருக்கா, ரொம்ப ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்க ஃபீல் இருக்குது, ஸ்கின் பிரைட்னஸ் இருக்குது அது தெரியுது. இதுவுமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதுவும் இந்த நைட்டு போட்டதுக்கப்புறமும் பிரைட்டாக இருக்குது. மார்னிங் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா பிரைட்னஸ் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர். ஸ்டேட்டஸில் பார்த்தேன் அந்த கிளியர் ஸ்கின் பவுடர் வச்சு ஐஸ் கியூப் பண்ணி பண்ணால் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 டேஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த டார்க் ஸ்பாட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கியூபோடு வந்து நான் கொலாஜின் பவுடர் இருக்குல்ல அதையும் கியூப் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படியும் ஃபேஸ் பேக் போட்டால் ஓப்பன் போஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் அது ஐஸ் கியூபோடு பண்ணுறப்ப இன்னும் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. சூப்பராச்சு சிஸ்டர்.